இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்டான கல்பனா சாவ்லா போன ஸ்பேஸ் ஷட்டில் எப்படி வெடிச்சிச்சினோ, அவங்க கூட இருந்த 6 ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு என்ன ஆச்சுனோ, பூமிக்கு வர்றதுக்கு 16 நிமிஷத்துக்கு முன்னாடி வெடிச்ச ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு த சேனல். அப்படியா? ஜனவரி 16, 2003 வருடம். நாசா கொலம்பியா எஸ்டிஎஸ் 107 மிஷினுடைய ராக்கெட் லான்ச்சுக்கான டேட்டா அஃபிஷியலாக அறிவிக்கிறாங்க. இந்த எஸ்டிஎஸ் 107 மிஷினுக்கான ராக்கெட் லான்ச் பல டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால பல தடவை தெளிவிக்கப்பட்டுச்சு. இதே மாதிரியே ஜூலை 2002 வருடம் எஸ்டிஎஸ் 107 இன்ஜின் ஃப்ளோ லைனஸில் கிராக் ஏற்பட்ட காரணத்தால் எஸ்டிஎஸ் 107 மிஷினுக்கான ராக்கெட் லான்ச் தள்ளி போடப்பட்டுச்சு. இறுதியாக அந்த மிஷினுக்காக 7 பேர் கொண்ட ஒரு ஆஸ்ட்ரோநாட் டீமையும் ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. இந்த 7 பேர் கொண்ட ஆஸ்ட்ரோநாட் டீமில் இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்டான கல்பனா சாவ்லாவும் ஒரு டீம் மெம்பர். கல்பனா சாவ்லாவுக்கு இது 2வது விண்வெளி பயணம். கல்பனா சாவ்லா இதுக்கு முன்னாடியே எஸ்டிஎஸ் 87 மிஷினுக்காக 6 வருடங்களுக்கு முன்னாடி நவம்பர் 19, 1997 வருடம் விண்வெளிக்கு போய் மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு பூமிக்கு திரும்பி வந்தாங்க. அதே மாதிரியே தான் இந்த எஸ்டிஎஸ் 107 மிஷின் நாசா அறிவித்த மாதிரி ஜனவரி 16, 2003 வருடம் இந்த 7 பேர் கொண்ட ஆஸ்ட்ரோநாட் டீம் எஸ்டிஎஸ் 107 மிஷினுக்காக ரெடியாகி ராக்கெட் லான்ச்சுக்காக ரெடி ஆகிறாங்க. ராக்கெட் லான்ச்சுக்கான கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3, 2, 1 இறுதியாக ராக்கெட் லான்ச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறாங்க. ராக்கெட் லான்ச் ஆகி 82 செகண்ட்ஸ் ஆனோட தான் ஸ்பேஸ் ஷட்டிலில் ஒரு பாதிப்பு உண்டாகுது. இந்த பாதிப்பு ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்க்கு தெரியாது, ஆனால் இதை நாசாவில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி ஸ்பேஸ் ஷட்டில் இந்த பாதிப்பு ஏற்பட்டதுன்னா, ஸ்பேஸ் ஷட்டிலையும் ஃபியூல் டேங்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக பைபோட் ஸ்ட்ரக்ட்டுங்கிற ஒரு ராடு போன்ற பொருளால் ஃபியூல் டேங்கில் இருக்கக்கூடிய பைபோட் ரேம்புங்கிற இடத்துல ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பைபோட் ரேம் கிட்ட ராக்கெட் ஓவரா கூலிங் ஆகாமல் பாதுகாக்கிற ஃபோம் இன்சுலேட்டருடைய ஒரு பீஸ் ராக்கெட் லான்ச்சுடைய 82 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் ஷட்டிலுடைய லெஃப்ட் விங்லேருந்து ஒரு பெரிய ஹோலை கிரியேட் பண்ணிச்சான். அந்த ஹோல் கிட்டத்தட்ட 25 இன்ச்சுக்கு இருந்ததா சொல்கிறாங்க. இப்படி ஃபியூல் டேங்க்ல இருக்கக்கூடிய ஃபோம் பீஸ் ஸ்பேஸ் ஷட்டில் மேலே விழுந்து பாதிப்பு உண்டு பண்ணுறது ஒன்றும் முத தடவை கிடையாதான். இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஃபோம் பீஸை ஸ்பேஸ் ஷட்டில் மேலே விழுந்து சின்ன சின்ன பாதிப்பை உண்டு பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் நாசாவில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் இப்போ ஏற்பட்ட பாதிப்பு முன்னாடி ஏற்பட்ட பாதிப்பை விட ரொம்ப ரொம்ப சீரியஸானதுனும், இதே பாதிப்போட ஸ்பேஸ் ஷட்டில் பூமிக்கு திரும்பும்போது வெடிச்சு சிதறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஆர்பிட்ஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்பை கேமராஸாக பயன்படுத்தி ஸ்பேஸ் ஷட்டிலுடைய பாதிப்பு எந்த அளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க பெர்மிஷன் கொடுத்தாங்களாம். ஆனால் இந்த விஷயத்தை பெருசாக்க கூடாதுன்னு, இந்த விஷயம் ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை உண்டாக்குன்னு, இந்த பிரச்சனை ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸுடைய பெர்மிஷனையும் மறுத்துட்டாங்களாம். ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் ஆகி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக ஸ்பேஸுக்கு போய் சேர்ந்துருது. ஸ்பேஸில் ஆஸ்ட்ரோநாட்ஸ் கிட்டத்தட்ட 16 நாளில் 80 ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. இதில் பூமியை பற்றியும் ஸ்பேஸை பற்றியும் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டியை பற்றியும் ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. ஸ்பேஸில் ஆராய்ச்சிகள் முடிஞ்சோடனே ஆஸ்ட்ரோநாட்ஸ் பூமிக்கு திரும்ப தயாராகிறாங்க. பிப்ரவரி 1, 2003 ஸ்பேஸ் ஷட்டில் பூமியில் இருக்கக்கூடிய கென்னடி ஸ்பேஸ் சென்டரில் தரையிறங்க பூமியை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. ஆனால் காலையில் 9 மணிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூமியில் இருக்கக்கூடிய மிஷன் கண்ட்ரோல் சென்டரில் ஸ்பேஸ் ஷட்டிலுடைய இடுதிறக்கை டெம்பரேச்சர் சென்சாரும் ப்ரெஷர் சென்சாரும் ரீடிங் காமிக்காமல் ஸ்டாப் ஆகுது. இதனால் மிஷன் கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்ட்டை ஸ்பேஸ் ஷட்டிலுடைய டெம்பரேச்சர் ரீடிங்கையும் ப்ரெஷர் ரீடிங்கையும் கேட்குறாங்க. கரெக்டாக 9 மணிக்கு முன்னாடி 8:59:32 ஸ்பேஸ் ஷட்டிலேருந்து ரோஜர் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வருது. அதோட ஸ்பேஸ் கிராஃப்ட் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் கண்ட்ரோல் சென்டருக்கும் உண்டான தொடர்பு கட் ஆகுது. ஸ்பேஸ் ஷட்டிலுடைய இடது பக்கம் இருக்கையில் ஃபோம் பீஸ் விழுந்ததால் ஏற்பட்ட பாதிப்பு ஸ்பேஸ் ஷட்டில் பூமியை நோக்கி வரும்போது ஹீட் ஆகாமல் பாதுகாக்கிற ஹீட் ஷீல்ட் டேமேஜ் ஆகுது. அட்மாஸ்பியரில் இருக்கிற சூடான கேஸ் மாலிகுல்ஸ் டேமேஜ் ஆன ஸ்பேஸ் ஷட்டிலுடைய லெஃப்ட் விங் வழியாக உள்ளே போய் கரெக்டாக ஸ்பேஸ் ஷட்டில் தரையிறங்கிறதுக்கு 16 நிமிஷத்துக்கு முன்னாடி வானத்திலேயே வெடிக்குது. நாசா ரெஸ்கியூ டீம் அனுப்புகிறாங்க. லூசியானாலையும் டெக்சாஸ்லேயும் ஆஸ்ட்ரோநாட்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அடுத்த நாள் நாசா அந்த 7 ஆஸ்ட்ரோநாட்ஸும் இறந்ததாக அறிவிக்கிறாங்க. வெடிச்சு சதர்ன ஸ்பேஸ் கிராஃப்டுடைய உடைந்த பாகங்களை தேடுறதுக்கு பல வாரங்கள் ஆச்சான். உடைந்த ஸ்பேஸ் கிராஃப்டுடைய பார்ட்ஸு ஈஸ்ட் டெக்சாஸில் மட்டும் 5,150 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு பரவி கிடஞ்சான். நாசா கிட்டத்தட்ட ஸ்பேஸ் கிராஃப்டுடைய 84,000 உடைந்த பாகங்களை கண்டுபிடிச்சாங்களாம். இந்த அசம்பாவிதம் எப்படி நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக சிஏஐபிங்கிற விசாரணை குழு நியமிக்கப்படுது. அவங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராக்கெட்டுடைய ஃபியூல் டேங்க்ஸ்லேருந்து ஃபோம் பீசஸ் விழுறது ஸ்பேஸ் ஷட்டிலுக்கும் ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கும் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாதுங்கிற குருட்டு நம்பிக்கையில் தான் நாசா இருந்ததாக சொல்கிறாங்க. நாசாவுடைய அஜாக்கிரதை தான் 7 ஆஸ்ட்ரோநாட்ஸ் உயிரிழக்க காரணமாக.
இதுக்கப்புறமா தான் நாசா ஃபியூல் டேங்க்லேருந்து ஃபோம் பீசஸ் விழுகாமல் ராக்கெட்டோடைய ஃபியூல் டேங்க்ஸை ரீடிசைன் பண்ணாங்க. வானத்தில் வெடிச்சு சிதறினது ஸ்பேஸ் கிராஃப்ட் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அந்த ஏழு ஆஸ்ட்ரானோட்ஸுடைய நம்பிக்கையும் தான்.